ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு ஃபோக்கஸ். ஐ எம் டாக்டர் ஏவி அருண். இந்த ஃபோக்கஸ் ப்ரோக்ராமில் வந்து ஆன்டிக் அண்ட் வின்டேஜ் கேமராஸில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுவும் யூனிக் கேமராஸ். இப்போது ஸ்பை கேமராஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப காலத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட். ஸ்பை கேமராஸ் வந்து இப்போ டிஜிட்டல் டைமில் பார்த்திங்கன்னா பட்டனில் கேமரா இருக்குது, உங்கள் வாட்சில் கேமரா இருக்குது, யூ ஹேவ் கேமராஸ் விச் ஆர் செட் இன் கீ செயின்ஸ், டிஃப்ரெண்ட் இதில் இருக்கு, பேட்ஜஸில் இருக்குது, ப்ளஸ் கேப்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்பை கேமரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பை கேமராஸ் இப்போ டிஜிட்டல் ஏஜில் வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்பை கேமராஸ் பார்த்திங்கன்னா ஏ த ஸ்மாலஸ்ட் ஸ்பை கேமரா, ஒரு பட்டனுக்குள்ளேயே வந்து ஒரு கேமரா வைக்கிற அளவுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இட் இஸ் பாசிபிள். ஆனால் ஸ்பை கேமராஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, ரொம்ப வருஷமாகவே ரைட் ஃப்ரம் 1900s ஸ்பை கேமராஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து இது இப்போ நமக்கு இருக்க மாதிரி இட் வாஸ் நாட் அவைலபிள் டு எவ்ரிபடி. ஆனால் ஒரு 1980s என்ன ஆச்சுன்னா, இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்திங்கன்னா சிகரெட் லைட்டரில் ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மூவிஸ்லாம் வந்த உடனே பப்ளிக் வந்து இந்த ஸ்பை கேமராஸில் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த 1980s டைமில் வந்து லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஸ்பை கேமராஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த கேமராஸ் வந்து டிஜிட்டல் ஏஜில் இருக்க மாதிரி ரொம்ப டைனியாக குட்டியாக பண்ண முடியாது. ஏன்னா ஆல் திஸ் கேமராஸில் வந்து ஃபிலிமில் தான் அந்த இமேஜஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பாதி ஃபிலிம் ரோல் போடுற அளவுக்காவது அந்த சைஸ் இருக்கணும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்பை கேமராஸ் வந்து ரொம்ப டைனியாக வச்சு அதை கேமோஃப்ளாஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி மெட்டீரியல்ஸ் வச்சு மெட்டீரியல்ஸே அந்த டிசைன்லேயே வந்து ஸ்பை கேமராஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்பை கேமரா கையில் வச்சுருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ இவ்வளோ நேரம் நான் உங்கள் கூட பேசும்போது இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பை கேமரா. நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு கூல்ட்ரிங்க் கேன் ஆட்டமே இருக்கும். நான் ஒரு கேமரா கையில் வச்சுருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த கூல்ட்ரிங்க் கேன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு லீவர் இருக்குது. இதை புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க கேமரா லென்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ இந்த கேமராவுக்கு வந்து இங்கே ஒரு வைண்டிங் நாப் இருக்குது. இது வந்து ஃபிலிம் அட்வான்ஸ்மெண்ட் நாப். இதை வைண்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனில் கிளிக் பண்ணலாம். இப்போ இங்கே சின்ன ஒரு வியூ ஃபைண்டர் இருக்குது. இந்த ஹோல் வந்து இது ஒரு வியூ ஃபைண்டர். நம்ம என்ன ஃபோட்டோ எடுக்கிறோன்றது இந்த வியூ ஃபைண்டரில் பார்த்துட்டு இதில் கிளிக் பண்ணும். ஆனால் ஸ்பை கேமரா யூஸ் பண்ணுறப்போ நாமளாக யாருமே கண்ணில் வச்சு வியூ ஃபைண்டர் யூஸ் பண்ணோம்னா அப்போ நாமளே எல்லாருக்கும் சொல்லிடுற மாதிரி இது ஒரு ஸ்பை கேமரான்னு. ஸோ தெரியாமல் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வியூ ஃபைண்டரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வைண்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கிளிக். ஸோ எங்கே வேணுமோ இப்படி சைடில் வச்சு கிளிக் பண்ணலாம் நீங்கள் ஃபோட்டோஸை. ஸோ அப்படி கிளிக் பண்ணுறப்ப வந்து யாருக்குமே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது தெரியாது. இப்போ இது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் ஸ்பை கேமராஸ் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஈட்டபிள்ஸ் அந்த இந்த மாதிரி கேன்ஸில் வர்றது தான் இட் வாஸ் மோஸ்ட் காமன் அட் த டைம். ஏன்னா இது தான் வந்து நீங்கள் வெளியில் கையில் பிடிச்சிருந்தாலும் யாருக்கும் தெரியாது. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, இதில் எங்கே ஃபிலிம் லோட் பண்ணுவாங்க, எப்படி ஓப்பன் பண்ணுறது? இங்கே ஒரு சின்ன லீவர் இருக்குது. இந்த லீவரை கீழே அழுத்தினோம்னா இந்த பேக் ஓப்பன் ஆகும். பேக் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே தான் நம்ம ஃபிலிம் வைக்க வேண்டிய இடம். இங்கே ஃபிலிம் ரோல் வச்சுட்டு ஒன்ஸ் யூ புல் த ஃபிலிம் அக்ராஸ் அண்ட் அட்டாச் இட், இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ண பிறகு லைக் எனி அதர் கேமரா யூ கேன் ஸ்டார்ட் வைண்டிங் திஸ் அண்ட் கிளிக்கிங் பிக்சர்ஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வியூ ஃபைண்டரும் இருக்குது. நீங்கள் என்ன கிளிக் பண்ணீங்கன்னு பார்க்கணும்னா இந்த வியூ ஃபைண்டர் வழியாக பார்த்தீங்கன்னா யூ கேன் சீ த்ரூ திஸ் ஹோல். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம கிளிக் பண்ணலாம். பட் ஒரு ஸ்பை கேமராவில் வியூ ஃபைண்டரில் பார்க்குறது இட்ஸ் கிவிங் அவே தட் இட் இஸ் அ ஸ்பை கேமரா. இது இன்னொரு ஸ்பை கேமரா. நம்ம ஜம்ஸ் பேக்கெட் வர மாதிரியே இருக்கும். இது ஸ்மார்ட் இருந்து ஒரு சாக்லேட் பாக்ஸு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதே டிசைனில் இதே ஷேப்பில் இருக்கும். பட் திஸ் இஸ் ஆல்சோ அ கேமரா. இப்படி வச்சிங்கன்னா இட் லுக் லைக் அ சாக்லேட் பாக்ஸ். அதையே கொஞ்சம் டேர்ன் பண்ணோம்னா யூ ஃபைண்ட் தட் யூ ஹவ் அ லென்ஸ் ஓவர் ஹியர், யூ ஹவ் அ வியூ ஃபைண்டர். அண்ட் அதே மாதிரி நம்ம வைண்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணும். இது ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணோம்னா யூ கேன் டேக் அ ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பை கேமராஸ் வந்திருக்கு. அண்ட் தீஸ் ஆர் வெரி வெரி யூனிக் கேமராஸ். அண்ட் இது வந்து பேசிக்காக இட்ஸ் ஃபார் த காமன் மேன் டு யூஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஃபோக்கஸ். இதே மாதிரி ரொம்ப யூனிக்கான கேமரா பற்றி ஐ கெட் பேக் டு யூ.
Thank you so much.